என்னை விட வயதில் மூத்த இளைஞர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வருவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொலைவில் இருந்து வர வேண்டியது. அதுவும் நேற்று மதுரையில் பெய்த மழை இதுவரை யாரும் பார்க்காத மழை. ஆமாம், பேய் மழை, மழை பெய்தது சிரமமானது. ஆனாலும் நீங்கள் எல்லாரும் என்னை அழைச்சிருக்கிறீங்க, ஒரு மரியாதை விருது தருவீங்கன்றதுனால அவங்க மேடம் கூப்பிடும்போது இதை தட்ட முடியலை. ஏன்னா எனக்கு பெரும்பாலும் யாரும் விருது கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வருவது என்பது முதல்ல நிறைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. டாக்டர் சதகத்துல்லா வந்து எங்க ஏரியாக்காரர், மதுரைக்காரர், மண்வெட்டி காலேஜில் வந்து படிச்சிருக்காரு. மண்வெட்டி காலேஜ் ரொம்ப நல்லா பேசினார். விவேக சிந்தாமணியை கோட் பண்ணி அவர் பேசியது கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சில வயதில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது வாழ்நாள் முழுக்க நினைவில் இருக்கும்ன்றது ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்றுமில்லாம ஆகிட்டாங்க. பேங்க்காரங்களை வச்சு பேசவும் பயமாக இருக்கு. நான் ரிசர்வ் பேங்க் செய்திருக்கிற சமீபத்தில் செய்த சாரத்தி நோட்டை எரிச்சதை பற்றி சொன்னார். நோட்டு இல்லை, இதுமே இது செல்லாதுன்னு சொன்னாங்க. இல்லை, அப்போ நீங்கள் பதவியில் இருந்தீங்களா சார்? நான் தான் இருந்தேன். எப்படி சார் ஃபுல்லாக முடிவு எடுக்கிறீங்க? ஏன்னா அப்போ நான் பேங்கில் சர்வீஸில் இருந்தேன். என்னோடய பேங்க்குக்கு ஒரு நாள் முழுக்க மாடியில் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரு. எங்கள் பேங்க்கு கல்கட்டா பேஸ்டு பேங்க், எங்களோட ஹெட் ஆஃபீஸ் கல்கட்டாவில். அதனால் மதுரையில் ஒரே ஒரு பிரான்ச் தான் இருந்தது. ஒரு நாள் முழுக்க வந்தாலும் 40 கஸ்டமர் தான் வருவாங்க. அறிமுகம் இல்லாத பேங்க் இந்தியன் பேங்க், ஐஓபி, கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் தான் எல்லோரும் போவாங்க. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவா? நீங்கள் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியாக கேட்பாங்க. ஏன்னா அப்போ யுனைடெட் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது. அதனால் அவங்க எங்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாமே விற்கிறோம். இப்போ பேங்க்கில் வந்து பால் பாக்கெட் தவிர அவ்வளோ விற்கிறாங்க. பேங்க்கில் யாராவது இப்போ வேலை பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க, பால் பாக்கெட் விற்கிறீங்களா, மோர் பாக்கெட் விற்கிறீங்களா, அதையும் ஊற்றுருவான். பேங்கிங்கை தவிர எல்லா வேலையும் நடக்குது. இப்போ 2016 திடீர்னு ஒரு ராத்திரியில் இல்லை செல்லாதுட்டாங்களா, அடுத்த நாள் லீவு. ஐ திங்க் இட் வாஸ் நவம்பர் 8 நினைக்கிறேன். நவம்பர் 8 ஏன்னா அது மறக்க முடியாது சார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 9 லீவு, 10 காலையில் நாங்கள் பேங்க்கு போகிறோம். வாசல்ல 400 பேர் இருக்காங்க. 4 முழுக்க 40 பேர் வர சொல்ல எங்களையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. போய் கியூல நில்லியான்றான். நான் தான் என் கதவை திறக்கணும். பட்டோம் பாருங்க, 50 படாத பாடு. நினைச்சா இருக்குன்றீங்க, நினைச்சா இல்லைன்றீங்க. ரிசர்வ் பேங்க் பண்ற அத்தூழியம் தாங்க முடியல. அதுல அந்த ரிசர்வ் பேங்க் அந்த 50 சர்க்குலர் போட்டாங்க. அதுல கொடுமை என்னன்னா, உங்க கொடுத்தது 2000 நோட்டு. ஒரு வாரம் கழிச்சு ஆளுக்கு 4500 கொடுங்கன்றாங்க. 500 நோட்டு இங்கே அடிக்கல. இருந்த 500 செல்லாது. நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது 2000 நோட்டு. 2000 கொடுக்கலாமே தவிர இந்த 500 எதுலேருந்து கொடுக்குறது, கிழிச்சு கொடுக்குறதா? ஆனால் ரிசர்வ் பேங்க் இப்படியெல்லாம் சர்க்குலர் போட்டது சார். அப்போ உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 50 சர்க்குலர், ஒன்று போடும் ஒன்று போடாது. பேங்கிங்கில் படாத பாடுபட்டோம். 2016 மறக்கவே முடியாத ஆண்டு. என்னால் இன்னும் மறக்க முடியாத ஒரு செய்தி இருக்கு. நான் ஏதாவது நம்ம திடீர்னு எடுக்கிற முடிவுகளால் காமன் மேன் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றது அது முடிவு எடுக்கிறவங்களுக்கு தெரியறது இல்லை. அந்த பேங்க்குள்ளே அந்த 10 நான் உள்ளே நிற்கிறேன். ஒருத்தர் ஒரு லுங்கியும் மேலே ஒரு துண்டு போர்த்திக்கிட்டு வந்தார். அவருக்கு 60 இருக்கும் குறைந்தது. தாடி இதெல்லாம் வச்சு பரிதாபமாக வந்தார். வந்தவர் என்னார், இந்த 2 உள்ளே போனாங்க. ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ரேடும். இதை பற்றி பேச்சாளர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ். அந்த மேலே போய் ஈகிள்ன்றது அந்த அந்த விண்கலம் நிலவில் இறங்கினேன். அங்கே உள்ளே போய் உட்காந்தோடனே ஆம்ஸ்ட்ராங்கு அவரே ஆல்ரின்னு தான் முதல்ல இறங்கணுமா? நீங்கள் சொல்கிறாங்க பேச்சாளர்கள் ஆல்ரின்னு தான் முதல் இறங்கணுமா? ஆனால் இறங்க அவருக்கு தயக்கம் இருந்துச்சான். அப்படியே யோசிச்சாராம்.
இன்னும் ஆம்ஸ்ட்ராங் படகுன்னு இறங்கிட்டாரு. அதனால தயங்கினதால் ஆல்பரின் பேர் வரலாற்றில் இடம்பெறவில்லை. துணிச்சலாக இருந்ததால் ஆம்ஸ்ட்ராங் இறங்கி விட்டார். அதனால நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இது சின்ன பிள்ளைகள் சொல்றது, டிவியில பேசுறாங்க. எவனுங்க இதை பற்றி யோசனையும் இல்லை அறிவும் இல்லை. நாசா வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துருச்சு. இந்த மிஷனுடைய கேப்டன் யாரு, கமாண்டர் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் தான். நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா நாசாவுடைய செய்திகளில் இருக்கு. நீ தான் இதுக்கு போகணும்னு இங்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். இது ஷேர் ஆட்டோல இருந்து குதிக்கிற மாதிரி யாருக்கும் அவனுடைய ஒவ்வொரு மூவையும் கீழே இருந்து நாசா கண்ட்ரோல் பண்ணும். இப்படி பேசுறதுக்கு பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. இன்னொரு பேச்சாளர் பேசுறாரு, கேட்ட சொல்றதுலாம் சங்கடமா இருக்கு. எங்க கோஷ்டி தானாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு படிப்பை பத்தி ஒருத்தர் பேசுறாரு. ஒருத்தர் இங்க இருந்து படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு நாசால போய் சேர்ந்தான். சேர்ந்தா அங்க ஒரு டீம்ல அவனை யாருமே மதிக்கலையா? ஏன்டா மதிக்கலன்னா, இவன் தமிழ்நாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கான், எனக்கு அறிவு இல்லை. ஏன்னா நாசா வணக்கம் ஐயா, இதய நோய் மருத்துவர் ஐயா வந்திருக்கேன். மேடையில் எல்லாரையும் காக்கும் சிரிக்க வைக்க பேசுகிறவர். அவரது யூடியூப் பேட்டிகள் எல்லாம் உலகம் பிரசித்தி. அவங்க பேசுறவங்க சொல்ற பிழைகளை பாருங்க. இங்க இருந்து போய் நாசால இடம் பிடிக்கிறத பெருசு. நான் ஒரு முறை இல்லை 2 முறை நாசா போய் பார்த்துருக்குறேன். அது எவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு உலகத்தையே இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய விண்கல் எதுன்னு இப்போ கண்டுபிடிச்சு 2039ல ஒரு விண்கல் வந்து பூமியை தாக்கும். அது எங்கே இருக்குன்னு இங்கே உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மேடை பேச்சாளர்கள் பேசுறதை பாருங்க. நாசால ராக்கெட் புறப்படலையா, உடனே இவன் சொன்னா அது ஒரு 60 டிகிரி சாட்சி வைங்கன்னா எல்லாமே அவர் சொல்றதா 100% நம்புவோம். அவர் வந்து தப்பாக எழுதி போட்டாலும் அதுதான் சரி நம்புவோம். எங்க ஆசிரியர் ஒருத்தர் கிராமருக்கு ஜிஆர்ஏ எம்எம்இஆர் போட்டிருந்தார். உங்களுக்கு கிராமம் சொல்ல முடியாது, ஏஆர் போடணும். ரொம்ப நாளா நாங்க ஈஆர் தான் போட்டுட்டு இருந்தோம். வாழ்க்கையில எவ்வளவு சொத்துக்களை இழந்திருக்கிறோம்னு தெரிஞ்சது. நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துக்களை விட வாசித்து சேர்த்து கொள்ளுகிற சொத்து இருக்கு பாருங்க, அதுதான் சிறப்பானது, மகிழ்ச்சி. காலங்களுக்கு விவேக சிந்தாமணி அவர் சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய சொத்து. எந்த மேடையிலும் அது வந்து விழும்.